fresh and trendy AADI sale up to 50% தள்ளுபடி the Chennai silks. இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இடையேயான மூணாவது ஒரு நாள் போட்டியில சூரியகுமார் யாதவ்க்கு விளையாட பிளேயிங் கிரவுண்ட்ஸ்ல வாய்ப்பு கிடைக்கும். ஆனா அதுதான் கடைசி வாய்ப்பு அப்படின்னு சொல்லி வாசிம் ஜாஃபர் வார்னிங் கொடுத்திருக்காரு. என்ன நடந்திருக்கு, எதனால சூரியகுமார் யாதவ்க்கு வார்னிங் கொடுத்திருக்காரு அப்படின்றத பத்தி எல்லாம் டீட்டெயிலா பாக்கலாம். வெஸ்ட் இண்டீஸ் சுற்றுப்பயணத்தில் இருக்கக்கூடிய இந்திய அணி மூணு போட்டி கொண்ட ஒரு நாள் தொடரில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. முதல் ஒரு நாள் போட்டியில ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி அபார வெற்றியை பதிவு பண்றாங்க. இருந்தாலும் கூட இரண்டாவது ஒரு நாள் போட்டியில என்ன பண்றாங்க அப்படின்னா, ரோஹித் சர்மா விராட் கோலி மாதிரியான முன்னணி வீரர்கள்லாம் நம்ம ஓய்வு எடுத்துக்கலாம், இளம் வீரர்கள் நிறைய பேர் வாய்ப்பு கிடைக்காம இருக்காங்க, அவங்க விளையாடுவா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க. இளம் வீரர்கள் அனுப்பிச்சு விடுறாங்க, சஞ்சு சாம்சன் அக்ஷர் பட்டேல் அனுப்பிச்சு விடுறாங்க. ஹர்திக் பாண்டியா தான் கேப்டனா இருக்காரு. மோசமான தோல்வியை இந்தியா பதிவு பண்றாங்க. இப்ப இந்த தொடரானது 1-1 அப்படின்ற கணக்குல சமன்ல இருக்கு. மூணாவது ஒரு நாள் போட்டியானது இரண்டு அணிகளுக்குமே வால்வா சாவா போட்டி அப்படின்னு சொன்னா, யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் இந்த தொடரோட வெற்றியாளர். இதனாலே இந்த போட்டி மேல ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு. இந்த மேட்சோட பிளேயிங் லெவன்ஸ்ல தான் சூரியகுமார் யாதவ்க்கு வாய்ப்பு கிடைக்கும், அதுவே கடைசி வாய்ப்பா இருக்கும், வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி வாசிம் ஜாஃபர் சிறப்பா பேசியிருக்காரு. இதை பத்தி வாசிம் ஜாஃபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கண்டிப்பா மூணாவது ஒரு நாள் போட்டியோட பிளேயிங் லெவன்ஸ்ல சூரியகுமார் யாதவ்க்கு வாய்ப்பு கிடைக்கும், ஆனா அதுதான் கடைசி வாய்ப்பாவும் அவருக்கு இருக்கும். ஏன்னா கே எல் ராகுல் ஸ்ட்ரேயர் செய்யற மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் திரும்பவும் டீமுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா சூரியகுமார் யாதவால நீடிக்க முடியாது. அதே மாதிரி ஒன் டே ஃபார்மேட் கிரிக்கெட்ல சூரியகுமார் யாதவ் பேட்டிங் செய்யற விதம் ஆபத்தான வகையில தான் எப்பவுமே இருக்கு. அதாவது தான் எதிர்கொள்ற இரண்டாவது பந்திலேயே பவுண்டரி எதிர்நோக்கி விளையாடுறாரு. ஒன் டே ஃபார்மேட் கிரிக்கெட்ல அதிகமா பவுண்டரி அடிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா எளிதாக விக்கெட் எழுந்துருவோம். இதனால அவரோட டெக்னிக்கை வச்சு ஒன் டே ஃபார்மேட் கிரிக்கெட்ல விளையாட முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கண்டிப்பா சூரியகுமார் யாதவ் ஒன் டே ஃபார்மேட் கிரிக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவரோட பேட்டிங் ஸ்டைல நிச்சயமா மாத்தணும். ஒன் டே ஃபார்மேட் கிரிக்கெட்ல அதிகமா பவுண்டரி அடிக்க ஆசைப்பட்டு தூக்கி அடிக்க நினைச்சோம்னா அது எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவர் ஓடிஐ கிரிக்கெட்லயுமே T20 மாதிரி தான் விளையாட விரும்புறாரு. அதன் காரணத்தினாலதான் சூரியகுமார் யாதவ் தொடர்ந்து விக்கெட்டுகள் எழுந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி வாசிம் ஜாஃபர் அவரோட கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்காரு. ஒன் டே ஃபார்மேட் கிரிக்கெட்டை பொறுத்த அளவுக்கு அதிரடி அப்படிங்கறத விட பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பவுண்டரிகளை பறக்க விடுறத விட எவ்வளவு நேரம் நம்ம களத்துல இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி ரசிகர்களுமே கருத்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. T20 ஃபார்மேட் கிரிக்கெட்ல நம்பர் ஒன் பிளேயரா இருக்காரு சூரியகுமார் யாதவ். அவர் அடிச்சுக்கவே முடியாது, 30 வயசுல தான் அறிமுகமாகிறாரு, 3 செஞ்சுரி அடிச்சிட்டாரு, நம்பர் ஒன் பேட்ஸ்மனா இருந்துகிட்டு இருக்காரு. ஆனாலும் கூட ஒன் டே ஃபார்மேட் கிரிக்கெட்ல தொடர்ந்து சொதப்பிட்டு இருக்காரு சூரியகுமார் யாதவ். இப்படியே போனது அப்படின்னா 2023 உலகக்கோப்பை தொடரானது இந்தியாவில் நடைபெற இருக்கு இல்லையா, அந்த உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணியில சூரியகுமார் யாதவ் தன்னோட இடத்தை தக்க வைக்காம கூட போகலாம் அப்படின்னு சொல்லியும் ரசிகர்கள் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நீங்களும் மக்களோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க, சூரியகுமார் யாதவ் ஒன் டே ஃபார்மேட் கிரிக்கெட்ல ஏன் தடுமாறாரு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை.